சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன சார், வந்தவர் கதவு தட்டாம அக்காவுக்கு போன் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அவனோட தொந்தரவு பண்ண வேணாம்னு சொன்னா அதுதான் அவளுக்கு போன் பண்ண. என்ன இந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்கா? ஆமா சார், தூங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காலையில இருந்து வேலை பாத்துட்டு இருக்காங்கல்ல, அதான் டயர்ட்ல தூங்கிட்டாங்க. மகேஷே சார், எதுக்கு அக்காவை எழுப்புறீங்க? எனக்கு சாப்பாடு போட்டு தூங்கட்டுமா? அதுக்கு எதுக்கு அவங்களை எழுப்புறீங்க? நான் சாப்பாடு போட மாட்டேனா? நீங்க போய் கை கால கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா போதுமா, இதுவே கரெக்டா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சட்டி வைக்கிட்டு மாசு. இல்ல போதுமா. என்னடி பண்ணிட்டு இருக்க? எந்தடி முதல்ல செய்யறதுக்கு நீ யாரு? அத நான் இருக்கல்ல. அப்புறம் என்னடி? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? அந்த பொண்ணு ஒழுங்கா தானே சட்டி போட்டது? எதுக்கு போய் கொட்டுற நீ? கொட்டாலடி நீ, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற நீ? அது ஒண்ணு இல்லங்க, தூங்கிட்டு இருந்தனா தூக்கு கலக்கம். என்னமோ கனவு, வேற பயங்கரமான கனவு வந்துச்சா? அதான் என்ன பண்றேன் தெரியாம போன் அடிக்கிறேன். அது கூட தெரியாம எதுக்கு தூங்கணும், எதுக்கு கனவு காணணும், எதுக்கு அலை அடிச்சு வந்துருக்கணும்னு கேக்குறேன். நீங்க வந்தது தெரியாம தூங்கிட்டேங்க. ரேவதி, நீ போம்மா, நீ போய் படு, நான் பாத்துக்கிறேன். ஏ இருமா, அந்த பொண்ணு எப்படி போக சொல்ற? அது சாப்பிட்டதா கூட தெரியல. ரேவதி சாப்பிட்டியம்மா? இல்ல சார், நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு தான் இருந்தேன். என்ன மணி? மணி இப்பவே 11:30 ஆகுது. இதுக்கப்புறம் எப்போ சாப்பிடுவே? 12 மணிக்கு சாப்பிடுவியா? தட்டு எடுத்து வச்சு நீங்க சாப்பிடு. இல்ல சார் பரவாயில்ல, நான் லேட்டா சாப்பிட்டுதான் எனக்கு பழக்கம். நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கதையே வேணாம், நீ சாப்பிடு முதல்ல உட்காந்து. ஹே, டிஃபன் எடுத்து வை அந்த பொண்ணுக்கு. உங்ககிட்ட தான் சொல்றேன், டிஃபன் எடுத்து வைடி. ரேவதிக்கு அவள சாப்பிட்டேன்னு கேட்டீங்களே, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டீங்களா? ஓ, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ தின்றுபட்டு தெரியும் எனக்கு, அதனாலதான் உனக்கு கேக்கல. எடுத்து வை முதல்ல. அதுக்கு அக்காக்கு பயங்கர பசி, அதனாலதான் ரொம்ப சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த டீடைல் அவன இப்ப கேட்டாங்களா? வாய் மூடி சும்மா இருக்க மாட்டே. நீ வாய் மூடி டிஃபன் எடுத்து முதல்ல. அதுக்கு எங்கடி போற? தள்ளி உட்காரு. ஏய், இப்படி அந்த பொண்ணை தள்ளி உட்கார சொல்ற? இங்க உட்கார்ந்தாதா ரெண்டு பேத்துக்கு சேர்த்து பரிமாற முடியும். என்ன இங்க பாத்துட்டு இருக்கீங்க? தட்ட பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிடு, சட்னி போட்டு சாப்பிடுங்க.